ஓசூரில் தனியார் மருத்துவமனை தொடர்ந்து 10 நாட்களாக சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்று வருகின்றது. இன்றுடன் 8வது நாளாக நடைபெற்று இருக்கின்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மீரா மல்டி ஸ்பெஷாலிட்டி தனியார் மருத்துவமனை இணைந்து நடத்தும் கடந்த 8வது நாளாக சிறப்பு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்று வருகின்றது. இந்த முகாம் இன்னும் 2 நாட்கள் மட்டுமே நடைபெற இருக்கின்றது. இந்த முகாமில் கண், காது, மூக்கு, கிட்ட பார்வை, தூர பார்வை, சுவாச கோளாறு மற்றும் தொண்ட பிரச்சனைகளுக்கு மருத்துவ ஆலோசனை இலவசமாக செய்யப்பட்டு வருகின்றனர். ஓசூர் மீரா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தலைவர் மற்றும் மூத்த மருத்துவர் திரு டி டி சண்முகவேலு எம்எஸ், நிர்வாக இயக்குனர் மருத்துவர் திரு டி டி எஸ் பாரி எம்டி டிஎம், உயிர்காக்கும் அவசர சிகிச்சை நிபுணர் இயக்குனர் மற்றும் பெண்களுக்கான சிறப்பு சிகிச்சை மருத்துவர் திருமதி அம்பிகா வாரி எம்எஸ் ஓபிஜி ஆகியோரின் அறிவுறுத்தலின்படி மருத்துவர் டி உமாராணி எம்எஸ், கண் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சோமியா ராஜா எம்எஸ், காது மூக்கு மற்றும் தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகியோர்கள் தலைமையில் மருத்துவர்கள் அகல்யா நிஷா, மூத்த பரிசோதனையாளர் திருமதி தனலதா நலாயினி ஆகியோர் இலவச மருத்துவ முகாமிற்கு திரளாக வந்திருந்த நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சை அளித்தும் வருகின்றனர். இந்த முகாமில் இதுவரை 2500 மேற்பட்டோர் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்துள்ளனர். மீரா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இலவச மருத்துவ முகாம் சிறப்பு குழு பணியாளர்கள் சுகுணா, கிருஷ்ணா, பிரகாஷ், நித்யா, விஜய், கோகிலா, தமிழ்ச்செல்வி, மேரி, திருமூர்த்தி, பாலாஜி எல், கீர்த்தனா, இவன் செலின், லாவண்யா எஸ், கீர்த்தனா மற்றும் கீர்த்திகா ஆகியோர் முகாமில் சேவை செய்தனர். மூத்த பணியாளர்கள் அமுதா, கமலா, சாந்தி, சதீஷ் மற்றும் மனிதவள மேம்பாட்டு மேனேஜர் சிந்துராஜ் ஆகியோர் உறுதுணையாக புரிந்தனர். முன்னதாக இந்த 10 நாட்கள் இலவச மருத்துவ ஆலோசனை முகாமிற்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பாளர் கோபாலகிருஷ்ணன் செய்திருந்தார். இம்முகாம் வரும் 25/2/2024 முடிவு நாளான ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரை நடைபெறும். ஓசூர் இராயகோட்டை ரோடு மீரா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் நடைபெறும். அனைத்து பொதுமக்களும் கலந்து கொண்டு இலவச மருத்துவ ஆலோசனைகள் பெறலாம் எனவும் ஓசூர் இராயகோட்டை சாலையில் உள்ள மீரா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அழைக்கின்றார்கள். வாரீர் வாரீர் அழைத்து வந்து பயன்பெறுங்கள் என்றும் மருத்துவமனை நிர்வாகமும் மருத்துவர்களும் அழைக்கின்றார்கள். செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன்.